பைக் டெக்னீஷியன் ஒன் அனிருக்கும் வணக்கம். நான் வந்து பேசுகிறேன். இன்றைக்கி வந்து BS6 வாகனங்கள், அதில் வந்து நம்பர் பிளேட்டும் ஒரு புதிய தொழில்நுட்பமாக இருக்குது. நிறைய தொழில்நுட்பங்கள் புதுசாக வந்திருக்கு BS6ல. அதில் வந்து இந்த நம்பர் பிளேட்டும் ஒன்று. அதாவது போல் நெட் வராது, நம்பர் பிளேட் கம்பெனியில் தான் மாட்டணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரிவிட் பண்ணி தான் கொடுப்பாங்க, ஒரு அலுமினியம் ரிவிட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுக்காகனா யாரும் கழட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நினைக்கிறேன். ஆனால் பக்கத்தில் ரெண்டு டன்னம் போல்டு வருது பாருங்கள், அதை கழட்டினா கிளாம்போட நம்பர் பிளேட் வந்துடும். ஸோ இதில் என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதான் தெரியல. ஸோ நம்பர் பிளேட் மாற்றக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இது எப்படி இந்த கிளாமோட கலெக்டாக மாட்டிடலாம், வேறு என்ன வேறு நம்பர் பிளேட் மாற்றிடலாம். ஆனால் இது எது என்ன பாதுகாப்புக்காக இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. இது வந்து ஆர்டிஓ ரூல்ஸாக இது. ஸோ கண்டிப்பாக நம்பர் பிளேட் வந்து வெயிட் பண்ணியிருக்கணும், போல்நெட் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வண்டியிலையும் ஒவ்வொரு மாதிரி வெயிட் பண்ணிடுறாங்க. இந்த புல்லெட்டில் பார்த்திங்கன்னா பேக்கில் நம்பர் பிளேட் அடித்தோன்னே அந்த இண்டிகேட்டர் பல்பு டேஞ்சர் பல்புலாம் ஃபீஸ் பண்ணால் கழட்ட முடியாது, கரெக்டாக அந்த போலோட சேர்த்து அடிச்சிடறாங்க. சில நேரங்களில் அந்த போல்டை வந்து ஸ்பேனர் போட்டு தான் லூஸ் பண்ணணும், நம்ம டியூபோ பிட்டோ போட்டு யூஸ் பண்ண முடியாது, கரெக்டாகவே அடிச்சிருவாங்க. ஸோ அப்போ என்னென்னா அந்த பேக்கில் எதுவுமே கழட்ட முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சஸ் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மட்கார்டு, அதில் சின்ன ஹோல்ஸ் இருக்கும், இந்த அளவு சத்தம் வருது கர கர கரன்னு. இப்போ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் ரிவிட்டை கட் பண்ணிவிட்டு போல்ட் போட்டு கொடுத்துருவேன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன லாபம் இருக்குது, அதோடைய பொருட்செலவு என்ன, எல்லாமே வேஸ்ட்டாக தான் பார்க்கப்படுது. எனவே இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம எதாவது சொல்லலாம். இது வந்து நம்ம ஆர்டிஓ அப்புறம் கம்பெனிஸ் நம்பர் பிளேட் மாட்டக்கூடியவர்கள் அப்புறம் வந்து வண்டி வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே இதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த மாதிரி சேர்க்குறதா நல்லா ஸ்ட்ராங்காக பண்ண சொல்லுங்கள், இல்லைனா வேறு ரிவிட் போட சொல்லுங்கள். கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்படுத்தினா கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பொருளாக மாற்றம் அமையும். நமக்கு எல்லாருமே நம்ம கேட்க மாதிரி வச்சுக்கலாம், இப்படி அடிச்சு அடிச்சு அனுப்பிடுவாங்க. நீங்கள் டக்கு என்ன பண்ணோம், 5 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு போல் எடுத்து போடுற மாதிரி ஆகிடுது. எனவே இதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடு என்னவாயிருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ற பதிவும் கொடுங்க. அதாவது ஹெல்மெட் லாக்கில் ஃபஸ்ட்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைட் பண்ணால் போல்டு உடஞ்சிடும், கழட்ட முடியாது. அதே மாதிரி ஸ்பெண்டர் சைடில் இந்த சின்ன ஹெல்மெட் லாக் வரும், அதுலேயும் அதே மாதிரி தான் போல்ட் டைட் பண்ணால் திருப்பி கழட்ட முடியாது. இந்த மாதிரி ஏதாவது தொழில்நுட்பங்கள் சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து சொல்லுங்கள். எந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் இதை பயன்படுத்தலாம், அவர்களுக்கு நம்பர் பிளேட் கழட்டக்கூடாது, ஸோ அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பயன்படுத்தலாம் அப்படின்றத நண்பர்கள்லாம் வந்து இதை பார்க்குறவங்க நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் காலமாக பதிய வைங்க. ஸோ இது சத்தத்தில் வண்டி ஓட்ட முடியுமா, கண்டிப்பாக ஓட்ட முடியாது. உங்களோட அனுபவங்கள், சிலர் வண்டி வாங்கியிருப்பீங்க, இந்த சத்தத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே இந்த ஐசியை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு சிறப்பான ஃபிட்டிங்காக இருக்குமா BS6ல இப்படியும் ஒரு தொழில்நுட்பம். நன்றி, வணக்கம்.